பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெயம் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஏன் இன்றைக்கு வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை சந்திக்கிறார்கள்? ஏன் இப்படியுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு பதிலாக அவர்கள் பின்னோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் குறித்ததான ஒரு வேத பகுதியை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இந்த தேவ செய்தியை மிகுந்த கவனத்தோடு கேட்கும்படி உங்களை தாழ்மையாய் பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அநேக வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிடுகிறோம். இது வேண்டாம், இப்படிப்பட்ட சத்தியங்கள் வேண்டாம் என்று சொல்லி அவைகளை தள்ளிவிட்டு நம்முடைய இருதயத்திற்கேற்ற சத்தியங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறோம். அதன் விளைவு தேவனுடைய சத்தியத்தினால் உண்டாக வேண்டிய விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. எனவே மீண்டும் இந்த அன்பின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திக்க விரும்புகிறேன். சரியான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த கவனம், ஜாக்கிரதை கொடுங்கள். தேவன் இந்த வசனங்களை கேட்கிறவங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக தேவன் யாரையும் சபிப்பது கிடையாது. ஒருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் சாபங்களை கொண்டு வருவது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை சபிக்க முடியும்? அநேகர் இப்படி சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் சாபங்கள், என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள், நான் ஆண்டவரை தான் தேடுகிறேன், ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் முடிவதில்லையே. தொடர்ந்து உபவாசங்கள், தொடர்ந்து பல கூட்டங்களுக்கு போவதும் வருவதுமாய் காணப்படுகிறார்கள். வாழ்க்கையில் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேகர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 Samuel 13:8 படிக்கிறேன், கேளுங்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்போது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். பாருங்கள், எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? மனம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய காரியங்களை தேவனுடைய அனுமதி இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். தங்கள் மனம் விரும்புகிறதையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். என்னவென்று சொன்னால், கர்த்தருக்காக தான் அதை செய்தேன். சில வாலிப பிள்ளைகள் இப்படி சொல்லுகிறார்கள், திருமண காரியத்திலே அவர்கள் மனம் போல வாழ்ந்து விட்டு தேவ சித்தம் அதனால் தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார். எது தேவ சித்தம்? உன் இஷ்டத்திற்கு காரியங்களை எடுத்து கையாண்டு விட்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன் என்பது சொல்வது தேவ சித்தமாகிவிடுமா? ஏன் கர்த்தரை நம்புகிற ஒரு இருதயம் உங்களுக்கு இல்லாமல் போகிறது? மாம்சத்தின் இச்சையை, மாம்சத்தின் பழக்கத்தை விரும்பி வாழ்ந்து கொண்டு நான் தேவனை தான் நேசிக்கிறேன், தேவனை தான் நம்புகிறேன் என்று உங்களை நீங்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிறதை ஆவியானவர் அறிந்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு மிகுந்த பாரத்தோடு உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் சாபங்களுக்கு காரணம் நீங்கள் தான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். You can run into the end of this world. இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் நீ ஓடினாலும் ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. துணிந்து தவறு செய்துவிட்டு கர்த்தருடைய நாமத்திலே துணிகரமாய் நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பி கேர்ஃபுல். அவர் உன்னை அடிக்க மாட்டார். தன் வினை தன்னை சுடும் என்று சொல்லி உலகத்திலே
பழமொழி சொல்லுகிறது போல உங்களுடைய செயல்களே உங்கள் வாழ்க்கையின் சாபங்களாய் மாறுகிறது. அதுக்கு பிறகு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரின் 1008 உபவாச கூட்டத்துக்கு போய் 1008 பெரிய பெரிய மீட்டிங்ல போய் உட்கார்ந்து அழுது கண்ணீர் வடிச்சாலும் மாறுதல் வருவதில்லை. காரணம் என்ன? சொல்லும் பொழுதே, ஆண்டவர் பேசும் பொழுதே, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுதே அந்த வேத வசனங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள பழக வேண்டும். விட முடியலையா பாவத்தை? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஒடுக்குங்க உங்க சரீரத்தை. விட முடியலையா? நல்லவர்களோடு பழக்கம் வைக்க பழகுங்க, உங்க பாவ பழக்க வழக்கங்கள் தானாய் மாறும். பொல்லாத நட்பு, கூடா நட்பு கேடாய் முடியும், நிச்சயமாய் முடியும். தேவையில்லாத உறவு, ஜாலி, லூஸ் இட் ஆல். உலகத்தில் நீ இன்னைக்கு ஜாலின்னு எதெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் வாழ்க்கையில் பெரிய சாபத்தை கொண்டு வரப்போகுது. லூஸ் இட் ஆல். ஒரு நாள் சும்மா விளையாட்ட ஆரம்பிச்ச எத்தனையோ பாவ பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி சீராக்கி ஒன்றுமில்லாமலாக்கி வைத்திருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி ஒன்றுமில்லாமலாக்கி வைத்திருக்கிறது. காரணம் துணிவு. வேதம் சொல்லுகிறது, விபச்சாரியானவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்வாளாம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறீர்கள். மனம் போல நடந்து, மனம் போல வாழ்ந்து, மனம் போல இருந்து, மனம் போல செய்து, நான் ஒண்ணுமே செய்யலையே, எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த பிரச்சனை. மனம் போல வாழ்ந்து, மனம் போல நடந்து, மனம் போல இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் வந்து ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த பாடுகள்? ஆண்டவர் பாடு கொடுத்தார் அவனுக்கு. வியாதிக்கு காரணம் என்ன? ரகசிய பாவம். வாலிப வயதில் திருமணத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் மலிவாகிவிட்டது, எளிதாய் கிடைக்கிறது. ஓடு சகோதரா, ஓடு வாலிப மகளே, சாபங்கள் உன்னை பின்தொடரும். நீ தேவனுடைய பிள்ளை என்கிற வேஷத்தை தரித்து கொண்டு சபையில உட்கார்ந்து கொண்டு ஊழியக்காரனையும் சபையும் தேவ மக்களையும் ஏமாற்றி விடலாம். தேவனுடைய கண்களை நீ ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. தேவன் உனக்காய் சிந்தின ரத்தம் விலையேற பெற்றது. அவர் உனக்காய்த்தினுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பின் தியாகத்தை அசட்டை பண்ணி கொண்டு மனம் போல வாழ்ந்து துணிகரமாய் பாவங்களை செய்து துணிந்து 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 தவறுகளை செய்துவிட்டு வந்து ஆண்டவரே மன்னி மன்னி என்று சொல்லி நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்களானால் உங்கள் இருதயம் சபிக்கப்பட்ட இருதயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். இன்னைக்கு நிறைய இடத்துல ஊழியக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை கிடைப்பது கிடையாது. அதிகாரம் உள்ளவர்கள், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு சபையில் உண்மை முத்தமுமாய் ஊழியம் செய்கிற, சமுதாயத்தில் உண்மை முத்தமுமாய் ஊழியம் செய்கிறவங்களை கேள்வி கேட்குறாங்க. பணத்திமிர், அதிகார திமிர், சரீர பல திமிர், உலகத்தில் அவங்க தெரியும் உங்க தெரியும் அந்த திமிர். பி கேர்ஃபுல். ஊழியக்காரர்கள் 1000 தவறு செய்தாலும் தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பது நிச்சயம், நிச்சயம். உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட்ல ஒருத்தன் தப்பு செஞ்சு மாட்டினான்னா சட்டத்தின்படி என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதை காட்டிலும் பரலோக சட்டம் மிகவும் கடுமையானது. அதனால தவறு செய்கிறவர்கள் அதற்குரிய தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் அதையே ஒரு சூழ்நிலையாய் பயன்படுத்தி கொண்டு ஊழியர்களை தவறாய் பேசுவதும், ஊழியர்களை தவறாய் இணைப்பதும் பிணைப்பதும், இன்றைக்கு காணப்படுகிற யூடியூப்ல காணப்படுகிற பலவிதமான காரியங்களை பின்னுவதும், அங்க நடந்தது இங்க நடந்ததெல்லாம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒட்டி, ஏதோ ஒரு காரணத்துக்கு பேசினதெல்லாம் ஒட்டி ஒட்டி வெட்டி வெட்டி காமிச்சு கிறிஸ்தவர்களுக்குள்ளே தேவ பிள்ளைகளுக்குள்ளே கலகத்தை ஏற்படுத்துகிற, துணிந்து இந்த வேலையை செய்கிற உங்களுக்கு தேவனுடைய சாபங்கள் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே இன்றைக்கு விட்டு விடுங்கள், உங்கள் திறமைகளை தேவனுக்கு என்று பயன்படுத்துங்கள். இந்த ஊழியக்காரன் சரியா, அந்த ஊழியக்காரன் சரியா, தட் இஸ் நாட் யுவர் ஜாப்.
வீடியோ உட்கார்ந்துட்டு எடிட் பண்ற உனக்கு அது வேலை இல்லை. அதற்காக தேவன் உனக்கு அந்த திறமைகளை, அந்த தாளந்துகளை, அந்த பொறுப்புகளை உனக்கு கொடுக்கவில்லை. இப்படி செய்கிற நீங்கள் உங்கள் தலையின் மீதும் உங்கள் சந்ததியின் தலையின் மீதும் சாபத்தை குவித்துக் கொள்ளுகிறீர்கள். இந்த துணிகரமான பழக்கங்களை விட்டு வெளியே வாருங்கள். அடுத்தவர்களை குறித்து ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பதாக, நான் உத்தமனா, நான் சரியானவனா, வேதம் சொல்லுகிறது அடுத்தவனுக்கு என்ன நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறோமோ அதே நியாயத்தீர்ப்பு நமக்கும் வரும். ஊழியக்காரங்க ஊழியக்காரங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, தட் இஸ் தேர் ஜாப். ஆளாளுக்கு யூடியூப்ல, ஆளாளுக்கு ஃபேஸ்புக்ல எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? அப்படி பேசுறவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறாய்? எவ்வளவு மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறாய்? ஏன் நமக்கு அந்த தேவையில்லாத பொழப்பு? இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கலகத்தையும் குழப்பங்களையும் தேவன் மாற்றி போடுவார். துணிகரம் வேண்டாம். அப்படியே நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, சவுலின் வாழ்க்கை இருக்க 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 இன்னும் பின்னோக்கி தான் போகிறது. அங்கே சாமுவேல் சொல்லுகிறான் சவுலை பார்த்து, 1 சாமுவேல் 13:13 புத்தீனமாய் செய்தாய். சவுலே, நீ ஒரு பெரிய அரசனா இருந்தும் ஒரு சின்ன விஷயத்துல புத்தி இல்லாம செஞ்சிட்ட. நீ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்க தெரியுமா? அவன் சொல்றான் பாருங்க, புத்தீனமாய் செய்தாய், உம்முடைய தேவனாய் கர்த்தருமக்கு விதித்த கட்டளை கை கொள்ளாமல் போனாய். அவன் என்ன சொல்றான்னா, மனுஷனை பார்த்த, உன் கூட இருக்கிற மக்களை பார்த்த, நான் டைமுக்கு வரலன்றதெல்லாம் பார்த்துட்ட, ஆனா கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்படியணுன்ற அந்த அறிவு ஏன் உனக்கு இல்லாம போச்சு? சிலருக்கு எப்பவுமே அடுத்தவங்க செய்யற தவறு தான் தெரியும், தான் செய்கிற தவறை அவர் ஒரு நாளும் உணர மாட்டாங்க. அவங்களாம் மனசுல பெரிய ஞானிகள் என்கிற நினைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில தான் பயங்கரமான பாதிப்புகள் வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இதை நான் உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறது, நான் சொல்லுகிறேன். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் எப்படி வருகிறது? அடுத்தவங்க குறையெல்லாம் பார்த்துட்டு தன்னை நீதிமான நினைச்சிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயம் வரும். நீங்கள் உங்களையும் அறியாமல் உங்களை நீங்களே நீதிமான்கள் ஆக்கிக்கொண்டு, மற்றவர்கள் சரியில்லை 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 என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்து விடுகிறீர்கள். கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு இருதயமாய் உங்கள் இருதயம் மாற ஆரம்பிக்கிறது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு மிகவும் தரக்குறைவான ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் வேற யாருமே இல்லை, நீங்களும் நானும் தான். நம்மிடத்தில் உண்மையா இருக்க வேண்டிய காரியங்கள் உண்மை இல்லாம போச்சு. பரிசுத்தமாய் வாழ வேண்டிய நாம் பரிசுத்தம் இல்லாமல் உலக வழக்கத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம். எல்லா ஊர்ல நடக்கிற கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி கிறிஸ்தவ ஜனங்களுடைய கல்யாணத்தில் டிஜே நடக்கிறது. டிஜே சினிமா பாடல்கள், ஃபுல்லா சினிமா பாட்டு. தேவனிடத்தில் போய் என்ன பதில் சொல்ல போறோம்? புத்தீனமாய் செய்தீர், எல்லாத்தையும் கரெக்டா பேசுற நீ, தேவன் உனக்கு கொடுத்த கட்டளை கீழ்ப்படியாமல் போனீர். மற்றபடி கர்த்தருடைய ராஜ்யத்தை உமக்கு ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ அடுத்த வசனமே ஆவியானவர் சொல்றாரு தீர்க்கதரிசியின் மூலமா, எந்த தீர்க்கதரிசியிடத்துல போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு எந்த தீர்க்கதரிசி வரலன்னு குறை சொல்லானோ அதே தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் பேசுகிறார், இப்பொழுது உங்களுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. இந்த நாள் முதற் கொண்டு சவுலுக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல இருந்து சவுலுடைய வாழ்க்கை தலைகுழாய் மாற ஆரம்பித்தது. ஊழியக்காரங்க கொஞ்சம் கடினமா பேசின உடனே விசுவாசிகள் இன்றைக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஊழியக்காரர்கள் சில நேரத்தில் விசுவாசிகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஊழியக்காரர்கள் உண்டு. ஊழியக்காரர்கள் செய்யற தவற விசுவாசிகள் சுட்டி காண்பிக்கும் போது ஊழியக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஊழியக்காரர்கள் நமக்கு ஒன்றும் கொம்பு மலைச்சிடல, நாம தேவனுடைய வேலைக்காரர்கள் அவ்வளவுதான். ஜனங்கள் தவறு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பார்வையில் அது சரியா இருக்குமானால் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் ஊழியர்கள் முதலாவது. ஆனால் இன்றைக்கு ஊழியர்கள் அப்படி கிடையாது.
விசுவாசிகளும் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை தானே சொல்றாங்க. இல்ல, அவர் என்னதாங்க சொன்னாரு? உன்னை சொல்லி நாங்க இவ்வளவு வாரிட்டு போறோம். நீ நன்றாயிருந்தால் உன்னுடைய ஆத்மா பிழைக்க போகுது. நீ தவறு செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில நீ தான் பிரச்சனையை சந்திக்க போற. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா? தேவன் சில வார்த்தைகளை தெளிவாய் பேசும்பொழுது உடனே அவருடைய இருதயம் கல்லா மாறிட்டு அவங்க உடனே சொல்ற வார்த்தை, இந்த சபையிலன்னா 1000 சபை போங்க, எந்த சபைக்கு போனாலும் கர்த்தர் ஒருவரே, எத்தனை ஊழியங்களுக்கு நீ போனாலும் போ, கர்த்தர் ஒருவரே, நியாய தீர்ப்பு நிச்சயம், ஒரே கர்த்தர் எல்லா ஊழியத்திலையும், ஒரே கர்த்தர் எல்லா சபையிலையும், ஒரே கர்த்தர் எல்லா ஊழியர்களுக்கும் தகப்பனும் தலைவனுமாய் இருக்கிறார். அவர் இங்க சொல்லிட்டு ஒண்ணு அங்க சொல்லி மாத்தி சொல்ல மாட்டார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் வரும். இல்லாத பட்சத்திலே உங்கள் இருதயம் தேவனை விட்டு விலக ஆரம்பிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா வழி மாற வழி மாற வழி மாற உங்களுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாய் போய்விடும். நான் இந்த ஒரு பகுதியிலே ஒரு சம்பவத்தினுடைய வாழ்க்கையில நடந்த ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒருவேளை இந்த சம்பவத்தை சார்ந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் தவறாக நினைக்க வேண்டாம். ஆவியானவர் இதை மற்றவர்களுக்கு ஆலோசனையாய் கொடுக்கிறபடி நான் இதை சொல்லுகிறேன். காரணம், பல இடங்களிலே என்னுடைய ஊழியத்தில் நடக்கிற சம்பவங்களை நான் இப்படி செய்தியிலே ஆவியானவர் ஏவுகிறபடி சொல்லுவேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பங்கெடுத்த அந்த நபர்கள் உடனே அதை தவறாக எடுத்துக்கொண்டு பாஸ்டர் எங்களை குறை சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதாக நான் கேள்விப்படுகிறேன். நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. உங்களை குற்றப்படுத்துகிறவன் யார்? கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் பரிந்து பேசி உங்களை நீதிமான்களாய் மாற்றி கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய ஆலோசனை சில நேரங்களிலே சிலருடைய வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை தேவன் அவளுக்கு முன்மாதிரியாக வைக்கும் பொழுது அவைகளை நாம் விட்டு கொடுப்பது நல்லது, கற்றுக் கொடுப்பதும் நல்லது. என்னோட ஊழியத்திலே ஒரு சில வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் குறிப்பாக ஒரு வாலிப சகோதரன் என்னுடைய சபையில் இருந்த இன்னொரு ஒரு தேவ மனிதனோடு இணைந்து கொண்டு எனக்கு விரோதமாய் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டே வந்தார். எதை சொன்னாலும் தவறு கண்டுபிடிப்பார்கள். நான் ஒழுக்கம் என்கிற விஷயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன். மற்றவருடைய பொருளை யாருடைய அனுமதியும் இன்றி தொடமாட்டேன். அது எனக்கு சிறு வயதிலிருந்து பிடிக்காத ஒரு நல்ல பழக்கம். ஆனால் எங்களுடைய பொருட்களை அந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுப்பதும் அதில் விளையாடுவதும் அதில் வேண்டிய காரியங்களை செய்வதுமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை நேருக்கு நேராய் நான் சொன்னேன், இப்படிப்பட்ட சபையினுடைய ஒரு பொருளை நீங்கள் யாருடைய அனுமதியும் இன்றி எப்பொழுது வந்து எப்பொழுது இதை கையில் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தீர்கள்? யாருக்காவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா? அது கேட்டுப்போனால் குறைஞ்சது ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் அதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்குமே என்று சொல்லி கேட்ட உடனே இருவரும் மிகவும் கோபப்பட்டு என்னுடைய தகப்படத்தில் இந்த மனுஷனிடத்தில் அன்பு இல்லை என்று சொல்லி என்னை விட்டு தூர போனார்கள். அவர்களும் வாலிப பருவத்திலே நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்த பிள்ளைகள். காலம் கடந்தது. அந்த இருவரும் எங்கு பார்த்தாலும் என்னை ஏளனமாய் பார்ப்பதும் சிரிப்பதும், என்னிடத்தில் யாராவது வந்து பேசினால் உடனே அவர்கள் கமாண்ட் பண்ணுவதுமான பல தவறான காரியங்களை செய்து கொண்டே வந்தார்கள். இது என்னுடைய இருதயத்தை ஆரம்பத்திலே கொஞ்சம் உடைத்தது. பிறகு நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய சிலுவை சுமக்க நான் தகுதி இல்லாதவன் ஆகிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிலுவைகளை நான் சுமந்து கொண்டு வருகிறேன், எனக்கு பொறுமையை தாரும் என்று சொல்லி ஜெபித்து கடந்து போனேன். காலங்கள் உருண்டோடினது. கடைசியிலே அந்த இரண்டு சகோதரர்களும் பிரிந்து போனார்கள். எனக்காய் இருவரும் ஒன்றாய் இணைந்து பல காரியங்களை மறைமுகமாய் செய்து சபையில் அவள் நல்ல பெயர் எடுத்து கொண்டு வந்தார்கள். அவளுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவளுக்கு கொடுத்தார். இருவரும் பிரிந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்கள் உருண்டோடினது. அந்த மகன் வாகனங்களை வாங்கி ஒரு பெரிய துறையிலே அவன் இறங்கினான். கார்ஸ் கம்பெனி மாதிரி வச்சாரு, அப்புறம் லாரிகள் வாங்கினார். இப்படி பல காரியங்களை அவர் செய்தார். சொந்த வீடு ஒன்று அவளுக்கு இருந்தது, வாங்கினார். பணம் பார்த்துட்டு அவளுக்கு பணம் வந்து கொண்டே இருந்தது. பாருங்க, பணம் வந்து கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையிலே அந்த வாலிப மகன் எதை எடுத்தாலும் கர்த்தரினை ஆசீர்வதிக்கிறார், அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், கர்த்தரினை ஆசீர்வதிக்கிறார், அதனால தான் நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லுவாரே ஒழிய ஒரு நாளும் ஒரு ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு வருவது கிடையாது. 4-5 கார்களை வாங்கினார்.
மூன்றாவது காரை வாங்கும் பொழுது எனக்கு ஃபோன் பண்ணி வேண்டும் என்றே சொல்லி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், உங்களிடத்தில் நான் ஜெபித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் எனக்கு மூன்று கார்களை கொடுத்து விட்டார், நான் இப்பொழுது டிராவல்ஸில் பெரிய ஒரு நிலைமைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மூன்றாவது காரை வாங்கி இடத்துல ஜெபிக்கும்படி வந்தார். நான் வீட்டிலிருந்து அவருக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னேன், ஆண்டவரே இந்த மகனை மனதார ஆசீர்வதிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி போய் அந்த காரில் உட்கார்ந்து ஜெபித்தேன். அந்த காரை ஓட்டி கொண்டு வந்த ஒரு நபர் என்னுடைய சகோதரர் ஒருவர், எனக்கு ஒரு தம்பியை போன்ற ஒரு மனுஷன். அவரை பார்த்து சொன்னேன், காரை ஓட்டி கொண்டு போங்கள், நான் உங்களிடம் சற்று தனியாக பேச விரும்புகிறேன், நேரம் கிடைக்கும் போது எனக்கு ஃபோன் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த மனிதனும் ஃபோன் பண்ணினார். அவர் சொன்னார், இந்த மூன்றாவது காரை என்னை ஓட்டும்படி அந்த சகோதரன் அழைத்திருக்கு. நான் சொன்னேன், இந்த வேலை உங்களுக்கு சரிப்பட்டு வராது, இந்த கார்கள் அத்தனையும் இந்த மகனை விட்டு வெளியே போய்விடும், இந்த மகன் தன்னுடைய பணத்தை வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக் கொண்டு கர்த்தர் செய்வதாக நினைத்து அவர் தன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார், எனவே நீங்கள் இதை விட்டு விலகுவது நல்லது என்று அந்த மகனுக்கு சொன்னேன். காலம் உருண்டோடினது, காரியங்கள் நிறைவேறினது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. கவனிங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தான், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசும்படி உங்கள் நாவை திறந்து கொண்டு நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படும் என்று நினைத்தால் ஒரு நாளும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நடந்தது என்ன, ஏறக்குறைய 1.5 வருடம் கழித்து ஒரு நாள் என்னுடைய சபையில ஒரு கிரவுண்ட் பகுதியில தான் நாங்கள் அந்த நேரத்தில் சபையை நடத்தி கொண்டிருந்தோம், ஒரு ஸ்கூலினுடைய கிரவுண்டில். அந்த கூட்டத்தில் நான் ஜனங்களுக்காக தண்ணியை உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வாலிப சகோதரனுடைய தாயார் வந்து என்னுடைய கால்களை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட ஆரம்பித்தார். அவர் சொன்னார்கள், ஏன் தம்பி என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, நீங்க தேவ மனுஷன் தானே, எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏறக்குறைய 6-7 வருடமாக என்னை பார்த்து பேசாத ஒரு குடும்பம் அது. திடீர் என்று அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியாமல் ஏன் என்னவென்று கேட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லா கார்களும் பறி போனது, அவருடைய ஒரு காரை யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு தருவதாக சொல்லிக்கொண்டு எடுத்துக்கொண்டு போய் அந்த காரை ஏதோ ஒரு இடத்துல ஒளித்து வைத்திருக்கிறார்கள், ஆள் தலைமறைவாகி இருக்கிறார்கள், ஏன் ஆண்டவருக்கு பயப்படுகிற எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி மனமுடைந்து அழுதார்கள். அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட இந்த வார்த்தை சொன்னார், உங்க மகன் செய்கிறது தவறு, பணம் இருக்கிறது என்கிற ஒரு தைரியத்திலே, ஆட்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த மாம்ச புயபலத்திலே உங்களுடைய மகன் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதை செஞ்சுட்டு வந்து அவர் சாட்சி வேற சொல்றார், சபையில கத்தரியம் கூட இருக்கிறார், என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார், எங்க ஊழியக்காரன் ஆசீர்வச்சுனா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்லாம் அவர் சாட்சி சொன்னார். ஆனா ஆண்டவர்கிட்ட தெளிவா சொன்னார், இது தவறான ஒரு பாதை அவன் தேர்ந்தெடுத்து அவன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு ஓடுகிறான், எனவே அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னபொழுது நான் உங்களுடைய பிள்ளைக்கு சொல்லலமா, என்ன சின்ன வயசுலேயே அந்த பிள்ளை நான் சொல்ற கத்துடைய வார்த்தையை கேட்காது அப்படின்ன பொழுது அந்த குடும்பம் கண்ணீர் வடித்து விட்டு போனார்கள். இன்றைய நிலவரப்படி அந்த வாலிப பிள்ளை கிட்டத்தட்ட தன்னிடத்தில் இருந்த 2 லாரிகள் 4-5 கார்களை இழந்து வேறு ஒரு தொழிலிலே அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். ஒரு பக்கத்தில் இது எங்களுக்கு வேதனை தான், ஏன் என்று சொன்னால் கர்த்தரை விட்டு விலகினது நீங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நீங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தெரிவதாக நினைத்து உங்கள் இருதயத்தில் எண்ணம் கொண்டு மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு வாழ்ந்தது நீங்கள். இன்றைக்கு நீங்கள் உடைக்கப்படும் பொழுது எங்களுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது நாங்களும் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறோம், கர்த்தர் பதில் கொடுப்பது இல்லை. காரணம் என்ன, துணிந்து செய்கிற பாவங்கள். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், நீ புத்தியீனமாய் செய்தாய், தேவன் இந்த ராஜ்யபத்தை உன்னை விட்டு விலக்குவார் என்று சொன்ன உடனே சவுல் என்ன செய்திருக்க வேண்டும், இனியாவது தேவனுக்கு நான் பயந்து நடக்க வேண்டும் என்று பேசியிருக்க வேண்டும், அல்லது தன் வாழ்க்கையை அவன் அர்ப்பணித்து வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் தன்னோடு இருக்கிற மனிதர்களை நம்பி, படை பலத்தை நம்பி, ஆயுத பலத்தை நம்பி, சேவகர்கள் பலத்தை நம்பி, தனக்கு உதவி செய்கிற மக்கள் கூட்டத்தை நம்பி, தனக்கு வருகிற வரி பணத்தை நம்பி அவன் துணிந்து மறுபடியும் தவறு செய்து கொண்டே வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறபடி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்கிற வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் உங்களோடு தொடர்ந்து பேச விரும்புகிறேன். இந்த நாளிலும்
இந்த நிகழ்ச்சியை இந்த தேவ செய்தியை பார்க்கிற நீங்கள் தயவு செய்து சொல்லுகிறேன், கோபப்படாதிருங்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், ஏனோ தானோ அல்லது இப்படிப்பட்டவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள், அவர்களுக்கு எங்களுடைய வேதனை என்ன தெரியும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு வேத வசனத்தை அசட்டை செய்யாதீர்கள். திரும்ப திரும்ப இந்த செய்திகளை கேளுங்கள். ஆவியானவர் உங்கள் இருதயத்தோடு இடைப்படுகிற அந்த பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வாருங்கள். தேவன் உங்களை சாபம் நிறைந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு வர மிகுந்த தயவுள்ளவராய் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். எனவேதான் நான் உங்களோடு கூட மிகுந்த பாரத்தோடும் வைராக்கியத்தோடும் பேசிக் கொண்டிருக்கிறேன். சவுளை போல உங்கள் இருதயம் கர்த்தரை விட்டு விலகாதிருப்பதாக. இந்த செய்தியின் தொடர்ச்சியை நான் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் தாமே அதற்கான கிருபையை அடிமைக்கும் கொடுப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த அன்பின் சத்தம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தகப்பனே, தேவனை விட்டு விலகுகிற இருதயம் சாபங்களை சந்திக்கும். மனுஷனை நம்பி வாழுகிற வாழ்க்கை சாபங்களை சந்திக்கும். மாம்ச புயபலத்தை நம்பி வாழுகிறவருடைய வாழ்க்கை பரிதாபத்தில் முடியும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு ஆரம்பமாக உடைய வார்த்தையும் உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பாரத்தை இருதயத்தில் வைத்ததற்காக நன்றி. எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி தாங்கள் செய்த தவறுடைய ஆரம்பத்தை உணர முடியாது இருக்கிறார்கள். இன்றைக்கு அவளோடு நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறீர். எங்கே தவறு நடந்திருக்கிறது? எதனால் இன்றைக்கு பிரச்சனைக்குட்பட்டு இருக்கிறோம்? ஏன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் சாபங்கள் ஆரம்பித்திருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த வேத வசனங்களின் மூலமாய் தெளிவாயங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். அப்பா, ஒன்றுமில்லாதிருந்த சவுளை அரசனாய் மாற்றின உடனே அவனுடைய இருதயம் தவறான பாதைக்கு போக ஆரம்பித்தது. அவன் ஜனங்களை பிரியப்படுத்த நினைத்தான். அவன் ஊழிய காரணத்தில் குற்றம் கண்டுபிடிக்க நினைத்தான். அவனுக்குள்ளே துணிகரம் இருந்தது. கடிந்து பேசின பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி அவன் மனம் போல நடந்தான் என்று படிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த தவறுகளை செய்த எங்களை மன்னியும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆவியானவர் இப்பொழுதே பலத்த கிரியைகளுடைய இருதயங்களிலே செய்யும்படி ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே இங்கும் அங்கும் நடக்கிற காரியங்களை வீடியோக்களை எடுத்து எடிட் பண்ணி இதற்காக உட்கார்ந்த நேரத்தை செலவு செய்து ஜனங்களுக்குள்ளே கலகங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நேராயமுடைய வல்லமை இறங்குவதாக. அந்த பொல்லாத காரியத்தை விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறதற்காக அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு, அது யார் என்ன தவறு செய்தாலும் அதை வைத்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை தவறான பாதைக்கு பயன்படுத்தாமல் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களுக்கு மாத்திரம் தங்களுடைய திறமைகளை தங்களுடைய மீடியா கருவிகளை பயன்படுத்த தேவனுக்கு கிருபை பாராட்டும். இல்லாத பட்சத்தில் அவள் வாழ்க்கையில் வரப்போகிற சாபங்களை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். துணிந்து செய்கிற இந்த தவறுகளை மன்னித்தருளும் சுவாமி, மன்னித்தருளும். ஆண்டவர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற மக்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டு தேவனுடைய அன்பின் சத்தத்தின் நிமித்தமுடைய வாழ்க்கையிலே ஆறுதலையும் அபிஷேகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீர் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பானவர்களே, நான் உங்களோடு மீண்டும் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அன்பின் சத்தம் நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். மே காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9600067694. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் ஜே இருதயராஜ், நம்பர் 42/83 பாடிசன்புரம் லேன், டிகாஸ்டர் ரோட், புளியந்தோப், சென்னை 12. ஃபார் கான்டாக்ட் 9600076964. அவர் அட்ரஸ் பாஸ்டர் ஜே இருதயராஜ், நம்பர் 42/83 பாடிசன்புரம் லேன், டிகாஸ்டர் ரோட், புளியந்தோப், சென்னை 12.